காஷ்மீர் மாநிலத்தின் பாம்போர் பகுதியில் உள்ள அரச கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருக்கும் ஆயுததாரிகளுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையில் கடந்த திங்கள் முதல் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இந்த சண்டையில் இன்று காலை மேலும் ஒரு ஆயுததாரி சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது இதற்கமைய இதுவரை ஆயுததாரிகளில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எனினும் தொடர்ந்தும் துப்பாக்கிச் சமர் இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக திங்கட்கிழமை அதிகாலை பாம்போர் பகுதியில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழக கட்டிடத்தில் இஸ்லாமிய ஆயுததாரிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து இந்திய ராணுவம் குறித்த கட்டிடத்தை சுற்றி வளைத்தது இதனையடுத்து தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சமர் இடம்பெற்று வருகிறது இந்த சமரில் இதுவரை இந்திய ராணுவத்தினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு ஆயுததாரிகள் தரப்பில் இருவர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் இதே கட்டிடத்தை ஆயுததாரிகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அப்போது நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீடித்த தாக்குதலில் இந்திய ராணுவ தரப்பில் ஒரு அதிகாரி உட்பட இரண்டு ராணுவ வீரர்கள் பலியாகியிருந்தார்கள் ஆயுததாரிகள் தரப்பில் மூவர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது